வெல்கம் டு ஆர்கேஜி கீ ஸ்டோரி சீசன் 2. இந்த எபிசோடில் ஆர்கேஜி நெய் வச்சு ஒரு சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், கூடவே பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன், அதன் பிறகு துருவிய தேங்காயும் சேர்த்துக்கலாம், காரத்துக்காக பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், சீரகம், நல்ல ஒரு மணம் கொடுக்கறதுக்காக கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், அடுத்து பொடியாக நறுக்கிய இஞ்சும் சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்னோட ஒன்றா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடமாவு பக்குவத்துக்கு இதை கரெக்டாக கரைச்சிக்கலாம். அக்கி ரொட்டிக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு தவா எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அக்கி ரொட்டியை குக் பண்ணிக்கலாம். அதுக்காக இங்கே ஒரு தவா வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இதை அழகாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடித்ததன் பிறகு இந்த பேனுடைய சென்டரில் ப்ளேஸ் பண்ணி நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த அக்கி ரொட்டியை வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் தின்னாகவும் செய்யலாம், இல்லை திக்காகவும் செய்யலாம். ஏன்னா சில பேர் கிறிஸ்பியாக சாப்பிடுவாங்க, சில பேர் கொஞ்ச நாள் அடை மாதிரியே சாப்பிடுவாங்க. ஸோ இதை வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப இதை இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. இதை இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதன் பிறகு இது குக் ஆகிறதுக்காக இதில் ஆர்கேஜி நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சைடு நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். குக் ஆனதன் பிறகு இதை நம்ம மறுபக்கம் திருப்பி விடலாம். இந்த அக்கி ரொட்டி ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை மறுபக்கம் திருப்பி விடலாம். இப்போ இந்த பக்கமும் நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த அக்கி ரொட்டி நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆர்கேஜி கீ ஸ்டோரி சீசன் 2 ஆர்கேஜி நெய் வச்சு ஒரு சூப்பரான அக்கி ரொட்டி செய்யறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி சட்னி சாம்பார் எதுவுமே இல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய சிறப்பான ரெசிபிஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வரணும் அப்படின்னா ஆர்கேஜி கீ ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஷெஃப் வைகே யூ.